Good morning, children. Today English class 4th standard savings. Savings na ungalku meaning theriyum illaina savings na sevippu panam sevikkirathu porukal sevikkirathu illaina ipo namba veetla vande undiyil irundha undiyil enna pannalam namba alaga namakku vande thin pannam adhaavadhu snacks ku mummy daddy illa nammude relations yaarana enna panuvaanga namakku பைசா கொடுப்பாங்க இல்லையா ரூபீஸ் கொடுப்பாங்க ஸோ அதை நம்ம என்ன பண்ணலாம் 2 ரூபீஸ் 1 ரூபீஸ் 5 ரூபீஸ் 10 ரூபீஸ்ன்னு சொல்லிட்டு அழகாக நம்ம சேவிங் பண்ணலாம் ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அதுக்கு முன்னாடி ஃப்யூச்சர் நம்ம நினச்சி கூட நம்ம அதை வைக்கலாம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு திடீர்னு ஏதோ ஒரு முக்கியமான செலவு வந்தது அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணலாம் அந்த உண்டியில் இருக்கிற பணத்தை நம்ம எடுக்கலாம் ஒரு சைக்கிள் வாங்கிக்கலாம் ஒரு பர்த்டேவுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அம்மா கிட்ட கொடுத்து எனக்கு சைக்கிள் வாங்கி கொடுக்க சொல்லலாம் இல்லை உங்களுக்கு தேவையான பொருளுக்கு ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு ட்ரெஸ் வாங்குறதுக்கு பேனா பென்சில் வாங்குறதுக்கு ஏதோ ஏதோ ஒரு திங்ஸ் எக்ஸ்ட்ரா ஏதோ ஒரு திங்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணலாம் நம்ம நம்ம சேம் பணத்தை நம்ம என்ன பண்ணலாம் நம்ம மம்மி கிட்ட கொடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அதை அழகாக பொருளாக வாங்கிக்கலாம் இல்லையா ஸோ அது மட்டும்தான் நம்மளால் சேமிக்க முடியுமா அப்படின்னா இல்லை எதுவும் நம்ம சேமித்தாலும் அது சேமிப்பில் தான் வரும் இப்போ தண்ணி வாட்டர் எடுத்துக்கோங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம் மீடியமாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பாத்ரூம் குளிக்கிறதுக்கு நம்ம வந்து பாத்திரம் கழுவுறதுக்கு ஏன்னா இப்போ வந்து வின்டர் சீசன் அதாவது ரெயின் சீசன் இருக்கும் நமக்கு வந்து ரெயின் நிறையா இருக்கிறதுனால தண்ணிகள் வந்து அதிகமான முறையில் தேவைப்படாது இதுவே நம்ம வந்து வெயில் காலம் வருது இல்லைங்களா ஸோ அந்த சம்மர் சீசனில் நமக்கு என்ன ஆகும் ரெயின் அவ்வளோ இதாக கிடைக்காது நமக்கு வாட்டரும் நமக்கு என்ன பண்ணாது கிடைக்காது ஸோ அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணலாம் வாட்டரை சேமித்து வைக்கணும் இல்லையா ஸோ நம்ம அப்போ என்ன பண்ணோம் வாட்டர் சேமிக்க வைக்கணும் இப்படி நிறைய விஷயங்கள் நமக்கு உதவியாக இருக்குது சேவிங்ஸ் அப்படின்னும்போது எல்லாமே நமக்கு என்னதான் நமக்கு சேவிங் தான் பண்ணணும் ஓகேவா அதாவது பணம் முதற்கொண்டு ட்ரெஸ் கூட நம்ம பார்த்தீங்கன்னா நீட்டாக போயிட்டு நீட்டாக வரலாம் இல்லையா எல்லா விஷயத்துலையுமே நம்ம என்ன பண்ணலாம் சேவிங் பண்ணலாம் ஸோ அதை பற்றி தான் இப்போ நம்ம இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா சில்ட்ரன்ஸ் தேர் லெசன் டு சேவ் ஓகேவா உங்களை மாதிரி ஒரு அது வந்து ஒரு உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஸ்டோரி மாதிரி கொடுத்துருக்குறாங்க ஸோ அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகே சில்ட்ரன் ஓகே இது வந்து அமீர் அப்படிங்கிற ஒரு உங்களை மாதிரி ஒரு குட்டி பையன் அப்படி என்ன பண்ணுறாப்புல ஒரு கிரவுண்டுக்கு போகிறாப்புல என்ன பண்ணுறா ப்ளே கிரவுண்டுக்கு போகிறாங்க அங்கே சும்மா அப்படி வாக்கிங் அப்படி போகிறாப்புல போகும்போது என்ன ஆகுது அந்த வாக்கிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு எலி மாதிரி ஒரு உருவம் தெரியுது கீழே மண் என்ன பண்ணிட்டுருக்குது அப்படின்னு நோண்டிட்டுருக்கு ஓகேங்களா அது வலை நோண்டுது டிக்கிங் ஓகே அது என்ன பண்ணுது வலையை நோண்டுது அந்த மாதிரி என்னும்போது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கிட்ட போய் என்ன பண்ணுறாப்புல பார்த்து பேசுகிறாப்புல என்ன பண்ணிட்டுருக்கு வாட் ஆர் யூ டூயிங் என்ன பண்ணிட்டுருக்கீங்க நீங்கள் அப்படின்னு கேட்குறப்ப ஸோ அதுக்கு என்ன சொல்கிறாங்க அது இல்லை நான் வந்து என்னுடைய சேமிப்பு அதாவது சேவிங்ஸ் பண்ணுறேன் என்ன இருக்குது அங்கே இருக்குது என்ன இருக்கும் மண்ணில் என்ன இருக்கும் சொல்கிறான் என்ன பண்ணுறான் திங்க் பண்ணுறான் ஸோ அப்போது அது சொல்லுது அங்கே என்ன இருக்குது எர்த்வார்ம்ஸ் எர்த்வார்ம்ஸ்னால் என்ன உங்களுக்கு தெரியலையா மண்புழு மண்புழு என்ன பண்ணுது அது சேமிக்குது அது எடுத்துகிட்டு போய் அது வலையில் வைக்குமா ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமீர் கேட்குறாப்புல அதுதான் சொல்கிறாப்புல இதுக்கப்புறம் எனக்கு வந்து என்ன சீசன் வருது ரெயின் சீசன் வருது ஸோ அதை நான் என்ன பண்ணும் அதை சேமித்து வைக்கும்போது நான் வந்து வீட்டில் உட்காந்துட்டு என்ன பண்ணலாம் மழையில் போய் நம்மளால் எங்கன்னா போய் பொருட்கள் வாங்கி சாப்பிட முடியுமா முடியாது இல்லையா ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறத சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது ஸோ இதே மாதிரி அவன் சரி ஓகே அவனுக்கு ரொம்ப ஏன்னா சின்ன குட்டி எலியாக இருக்குது அது என்ன பண்ணுது அதோடைய பொருளை தன்னை தன்னுக்கு தன்னுடைய உணவுக்காக அது இப்போயே சேமித்து வைக்கிறதுன்னு கொஞ்சம் யோசிச்சிக்கிறான் யோசித்தவொடனே மறுபடியும் கொஞ்சம் 2 ஸ்டெப் ஃப்ரண்ட்டுக்கு போனோடனே ஒரு லீஃப் என்ன பண்ணுது அப்படியே லேஸாக மூவ் ஆகுது மூவ் ஆனோடனே எப்படி லீவ் அதாவது காற்று இல்லை ஆனால் யாரும் இல்லை ஸோ எப்படி வந்து லேஸ் அப்படியே மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் திங்க் பண்ணிவிட்டு கீழே என்ன பண்ணுறாப்புல குனிஞ்சு பார்க்குறாப்புல கீழே குனிஞ்சு பார்த்தா அங்கே என்ன பண்ணுது ஒரு ஆண்ட் மேலே தான் அந்த லீஃப் இருக்குது ஸோ அந்த லீஃப் என்ன பண்ணுது உடனே அது யார் அந்த ஆண்ட் கேட்குது நீ என்ன பண்ணு வழி விடு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது அவங்கள்ட்ட சொல்கிற வை அப்படின்னு கேட்குறான் ஏன் அப்படின்னு கேட்குறான் உடனே அந்த ஆண்ட் சொல்லுது நான் வந்து என்ன பண்ணுறேன் அந்த லீஃபை தலையில் வச்சுட்டு நான் எங்கள் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன் எதுக்காக போகிறேன் அந்த லீஃப் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு கேட்க போகும்போது அப்படி சொல்லுது இப்போ வந்து நமக்கு வந்து சம்மர் சீசன் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ரெயின் சீசன் வரும் வின்டர் சீசன் வரும் அந்த சீசனில் எனக்கு என்ன வேணும் வீடு வேணும் நான் இப்போவே அதை என்ன பண்ணுறேன் ரெடி பண்ணுறேன் அந்த வீட்டுக்காக நான் அந்த இலைகளை நான் என்ன பண்ணிட்டு போகிறேன் எடுத்துகிட்டு போகிறேன் நான் அப்படின்னு என்ன பண்ணுது அது சொன்ன உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான் மூவ் பண்ணிட்டோன்னா அதுக்கு வழியுன்னா அதுக்கு போயிடுது உட்காந்து என்ன பண்ணுறான் திங்க் பண்ணுறான் அங்கே ஒரு பெஞ்ச் இருக்குது பெஞ்சில் உட்காந்து திங்க் பண்ணுறான்
அதாவது என்ன திங்க் பண்ணுறான், நம்மளுக்கே இவ்வளோ அறிவு இருக்குது, நம்ம ஏன் நம்ம வந்து சேவ் பண்ணாமல் இருக்கிறோம், அந்தந்த சீசனுக்கு அந்தந்த நம்ம என்ன பண்ணணும், சேவ் பண்ணணும். இப்போ எலி அழகாக சேவ் பண்ணுது, இருந்தாலும் என்ன பண்ணியிருக்குது, இந்த ஹேண்ட் டூ அதனுடைய எதிர்காலத்துக்கு தகுந்தாற் போல் அது என்ன பண்ணுது, சேவ் பண்ணுது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணுது, யோசிக்கிறாங்க. யோசிச்சு அப்போ ஒரு என்ன பண்ணுறான், ஒரு டிசிஷன், ஒரு முடிவு எடுக்கிறான். என்ன இருக்கிறான் தெரியுங்களா, அப்பப்போ வீட்டுக்கு வருவாப்பில், வீட்டுக்கு வந்தோடனே அங்கே என்ன பண்ணுறாப்புல, அங்கே வாட்டர் இருக்குது, வாட்டர் டேப்பில் வந்து தண்ணி ஒழிச்சிட்டே இருந்தால் என்ன பண்ணுறாங்க, ஸ்டாப் பண்ணுறான். அதுக்கப்புறம் கரண்ட் லைட் தெரியுது இல்லையா, உடனே அங்கே யூஸ் இருந்தால் மட்டும்தான் அவன் என்ன பண்ணுறான், அங்கே இருக்கிறாப்பு. வெளியில் வந்த பிறகு அது என்ன பண்ணுறான், அழகாக லைட் ஆஃப் பண்ணிவிட்டு வெளியில் வராப்பில். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அவன் என்ன பண்ணுறான், அவன் யோசிச்சு யோசிச்சு எதை எதெல்லாம் நம்மளால் சேவ் பண்ண முடியுமோ அதெல்லாம் என்ன பண்ணுறான், அவன் சேவ் பண்ணிகிட்டே வரான். அதுக்கப்புறம் அவனுக்கு நான் சொன்ன இல்லைங்களா, உள்ளே போகிறது அதான் அந்த பழக்கம் மெயினாக என்ன பண்ணிகிட்ருக்கான், வச்சிட்ருக்கான். ஓகேங்களா சொல்கிறான். இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும், வீட்டில் இருக்கும் பொழுது நம்ம எந்தெந்த பொருளை நம்மளால் பயன்படுத்த முடியும், எதை எதில் நம்மளால் சேர்வ் பண்ண முடியும், எந்த விஷயங்களை நம்ம இதை பண்ண முடியும், நம்மளால் முடியும் அப்பா அம்மா கிட்ட கூட நம்ம என்ன பண்ணணும் சொல்லி, ஏன் அவ்வளோ தூரம் வேஸ்ட்டாக இருக்குது, ஏன் இந்த பொருளை நம்ம வீணாக்கணும், இதெல்லாம் அதிகமாக வீணாக்கக்கூடாது, நம்ம சேர்வ் பண்ணோம் பின்னாடி நமக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும், நம்ம சில்ட்ரன் நம்ம பேரண்ட்டுக்கிட்ட நம்ம முடிஞ்ச அளவுக்கு சொல்லணும். நீங்களும் என்ன பண்ணணும், அதை கடைப்பிடிக்கணும். ஓகேவா சில்ட்ரன்ஸ், தொடர்ந்து இங்கே மீனிங்ஸ் உங்களுக்கு நாங்கள் எழுதி வச்சுருக்கிறேன். ஸோ இதை வந்து நீங்கள் 2 times எழுதி எனக்கு அனுப்பணும். ஓகேவா சில்ட்ரன்ஸ், தேங்க்யூ.